Hello friends, welcome back to my Around the World YouTube channel. நான் இந்த வீடியோவில் கொரோனாவின் கோர தாண்டவத்திற்கு மத்தியில் அமெரிக்காவில் புதியதாக தோன்றியுள்ள மற்றொரு பிரச்சனையை பற்றி உங்களிடையே பேசப் போகிறேன். அதுக்கு முன்னால என்னுடைய Around the World என்ற இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காம அழுத்திடுங்க. அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் தொற்றின் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2 லட்சத்தை கடந்துள்ளது. அந்த நாடு கொரோனாவின் கோரப்பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் அங்கு மற்றொரு புதிய பிரச்சனை தோன்றியுள்ளது. டெக்சாஸ் மாகாணத்தில் லேக் ஜேக்சன் பகுதியில் மக்கள் குழாய் தண்ணீரை பயன்படுத்துவது சம்பந்தமாக எச்சரிக்கப்பட்டுள்ளனர். அதாவது மூளையை உண்ணும் நுண்ணுயிர்கள் குழாய் தண்ணீரில் இருப்பதாக நகர் நீர் விநியோகத்துறை எச்சரித்துள்ளது. மூளையை உண்ணும் நுண்ணுயிர்கள் என்று அழைக்கப்படும் நைல்கிரிய பவுலரி என்ற நுண்ணுயிரி குழாய் நீரில் இருப்பதாக குடிநீர் விநியோக அமைப்பின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நுண்ணுயிர்கள் மரணத்தை கூட உண்டாக்கலாம் என கூறப்படுகிறது. இது போன்ற நோய் தொற்றுகள் அரிதாகவே அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ளன. அதாவது 2009 மற்றும் 2018 ஆகிய ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட 10 ஆண்டு காலத்தில் 34 பேருக்கு மட்டுமே இந்த தொற்று ஏற்பட்டுள்ளது. குழாய் மூலம் வரும் நீரை கழிவறைகளுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என டெக்சாஸ் மாகாண மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். குழாய் நீரை குடிநீருக்கு அறவே பயன்படுத்தக்கூடாது என்றும் வேறு எந்த செயல்பாடுகளுக்கு குழாய் நீரை பயன்படுத்தினாலும் அவற்றை கொதிக்க வைத்து ஆற வைத்தே பயன்படுத்த வேண்டும் என மக்களுக்கு செய்திகள் வழங்கப்பட்டுள்ளன. எனவே இப்பொழுது அமெரிக்காவுக்கு கொரோனாவையும் நைல் கிரிய பவுலா என்ற நுண்ணுயிரியையும் சமாளிக்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த மாதிரியான உலக செய்திகளையும் தெரிந்து கொள்வதற்கு எனது அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனை மறக்காம அழுத்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.